இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சூரியகாணன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் எப்படி எப்படிலாம் ஷைத்தானை வர வைப்பான், கூப்பிடுவான், என்னென்ன கிரியைகள் செய்வான்றதை வந்து ஷேக் அவர்கள் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க. கேட்டு மக்களுக்கு ஒரு பாடம் புகட்டுறாங்க, எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று, எந்த அளவுக்கு வழிகேட்டில் போகிறார்கள் என்று. அவன் முதல்ல வந்து ஒரு அக்தர், அதாவது ஒரு ஊத எரிக்கிறான், அதாவது வாசனை திரவியத்தை. நினச்சி பார்த்துக்கோங்க, இது நீயத்து வந்து ஷைத்தானை கூப்பிடுவதற்கு, அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதில்லை. அவனுடைய நீயத் தவறான நீயத்தாக இருக்குது. மேலும் பாருங்கள், அவன் தலையிலேருந்து கால் வரைக்கும் சிவப்பு கலரில் ட்ரெஸ் அணிந்திருக்கான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதை வந்து தடை செஞ்சாங்க, உடல் முழுவதையும் சிவப்பால் கவர் பண்ணுவதற்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவதற்கு. பிறகு அவனை அவனே அடித்து கொள்கிறான் பாருங்கள் சாட்டையால். இப்படி தான் ஷைத்தானை கூப்பிடுவார்கள். ஆதமுடைய மகன் அவனை தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொள்வான், ஷைத்தானை கண்ணியப்படுத்தி அவன் அப்போ தான் அவனை அழைக்க முடியும். வீடு ஃபுல்லாக கர்டைன்ஸ் தொங்க விட்ருக்காங்க பாருங்கள், அதில் ரத்தக்கரை இருக்குது பாருங்கள். ஏதேனும் ஒரு புறாவை வந்து அவன் என்ன செய்வான்னா, புறாவை வந்து உயிர் போகாத அளவுக்கு கழுத்தை லேசாக வெட்டிட்டு கொஞ்சம் உயிர் இருக்கிற மாதிரி துடிச்சிட்ருக்கும். அப்போ அந்த புறாவை தூக்கி வீசுவான். தூக்கி வீசும்போது பாருங்கள், அங்கங்கே கர்டைன்ஸில் ரத்தக்கரைகள் இருப்பதை நாம் காண முடிகிறது. அது பறக்கும்போது அங்கே எங்கேயும் ரத்தக்கரைகள் இருப்பதை காண முடிகிறது. அவன் ஒன்றா சொல்லி காட்டுறான், இந்தமாதிரிலாம் செய்வோம் ஷைத்தானை கூப்பிடுவதற்கு நாங்கள் சூனியக்காரர்கள் என்று சொல்கிறான். மேலும் போயிட்டு அடுத்ததாக என்ன செய்வான் என்றால், அந்த முடிச்சுகள்லாம் வச்சுருக்கிறான், அதெல்லாம் எடுத்து காட்டுறான், இந்தந்த பொருட்களை நாங்கள் இவ்வளோ உபயோகப்படுத்துவோம் என்று. மேலும் வந்து எப்படி நீங்கள் தூங்க போவீங்க அப்படின்னு சொல்லி ஷேக் அவர்கள் கேட்குறாங்க. அப்போது சொல்கிறான், நம்ம பார்க்கலாம் கர்டைன்ஸ், இந்தமாரி வீடு ஃபுல்லாக கர்டைன்ஸ் தொங்க விடுறது ரசூலுல்லாஹி தடுத்துருக்கிறாங்க. மேலும் அவன் மற்றவர்கள் தூங்க போகிற மாரி நார்மலாக தூங்க போல அந்த செவப்பு கலரில் அந்த பிளாங்கெட் மாரி போட்டுட்டு அதில் ஒரு விதமான ஒரு போஸோட ஒரு பொசிஷனில் தான் தூங்க போவாங்க, ஒரு சஜ்ஜாவுடைய பொசிஷனில். ஷேக் அவர்கள் வந்து சஜ்ஜா செய்வதற்கு தடுக்கிறாங்க, அவனை எப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஏன்னா ஷைத்தானுக்கு சஜ்ஜா செய்வது மிகப்பெரிய ஒரு ஷிர்க் ஆகும். ஷேக் அவர்கள் வந்து அவனை செய்ய விட மாட்டாங்க, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு காட்டு எப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறகு வந்து அவன் வந்து ரொம்ப பணிவோடு, ரொம்ப வந்து துல்லோட பணிவோடு இப்படி தூங்க போவான் ஷைத்தானுக்கு சஜ்ஜா செய்த மாதிரி. இப்படி செய்தால் தான் ஷைத்தானுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு ஷைத்தானும் ஒன்று ஒன்றும் ஏவும், இப்படி செய், இப்படி செஞ்சால் தான் நான் உனக்கு உதவி செய்வேன், அப்படி செஞ்சால் தான் நான் உனக்கு உதவி செய்வேன். இது மாதிரி அவன் வந்து தூங்க போவான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.